வணக்கம். கம்பு வச்சு நான் வந்து இட்லியும் தோசையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் கம்பு, அரை கப்பு உளுந்து எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது ஒரு மணி நேரம் ஊறுனா போதும். இது வந்து நல்லா 5 மணி நேரம் தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஊற வைக்கணும். உளுந்து வெந்தயம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மழமழனு மசிச்சு எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சிடணும். நல்லா கிளறி வச்சாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடணும். இது நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊறிட்டுருக்கணுங்க. மாவு இப்போ நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுறேன். நல்லா பார்க்கறதுக்கே மாவு ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்டாக வரும். இட்லி பானையில் வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். அதே மாவை வச்சு கம்பு தோசை கூட போட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது, முடி கொட்டுறதுலாம் கூட நிற்கும், ரொம்ப இளமையான தோற்றத்தையும் அளிக்கக்கூடியதுன்னு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தோசையும் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள், சிகப்பாக. இந்த வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால இந்த சிகப்பு கொடுக்கும். இட்லியும் தயாராகிடுச்சு பாருங்கள். எடுக்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா கம கமான வாசனையாகவும் இருக்குது. பாருங்க, தோசையும் நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்குது. இதுக்கு நல்ல வெங்காயம் தக்காளி கார சட்னி இதுக்கு நல்லா ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் சிறுதானியத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.